நனவு, கனவு, உறக்கம், இது ரெண்டும் அறிபடும் நிலைகள். அறியும் நிலைகள் கூட சொல்லக்கூடாது, ஏன்னா வந்து இது மெக்கானிக்கல் இயக்கம். அறிதல்ன்ற வார்த்தை கூட பெரிய ஞான அனுபவத்துக்கு தான் சொல்லணும். அதாவது இப்போ இருந்து எழுதல, சில தருணங்களில் உங்களே பொத்துன்னு போட்டு அங்கே போய்ப்பேன், எப்படி கண்டுதுன்னு தெரியாது, அப்படி இருந்திருப்பேன் இல்லை, அது வந்து ஆக்சுவலாக அறியும் நிலை. இது ரெண்டும் வந்து அறிபடும் நிலைகள். நனவுன்றது என்ன, மெக்கானிக்கலாக வந்துட்டு நம்ம ஏற்றின ப்ரோக்ராம் தான் அடுத்த நாள் நம்ம கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணால் திறக்கிறது. நேற்று வரைக்கும் என்ன ப்ராஜெக்டை முடித்தோமோ அது வரைக்கும் அது போகுது. பேங்க் டிரான்சாக்ஷன் இருந்ததுன்னா நம்ம அக்கௌண்ட்ல என்னென்னலாம் நடந்திருக்கோ, நம்ம யார் யார் கூடலாம் என்னென்னலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து எப்படிலாம் பண்ணியிருக்காமோ, அதில் கிரெடிட்ஸ் வந்திருக்கும், டெபிட்ஸ் வந்திருக்கும், செக் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி எல்லா என்ட்ரிஸும் அங்கே அப்டேட் ஆகிட்டே இருக்கா மாதிரி இங்கே இந்த வாசனைகள் வந்து நனவு கனவையும் ஆட்டி படிச்சுட்டு இருக்கு. ஆனால் எல்லாம் மெக்கானிக்கல் இயக்கம், எல்லாம் மெக்கானிக்கல். அதனால தான் இந்த பிரபஞ்சத்தோட சேர்த்து பிரபஞ்சமே பாஸ்ட். மகாபிரளயத்துக்கு முன்னாடி இருக்கிற பாஸ்ட் நடந்துட்டு இருக்கும். தனியா நடக்கிறது பேரு தனி பிரளயம், பிரத்யேக பிரளயம்னு பேரு. ஒரு ஜீவனுக்கு ஞானம் அனுபவிக்கிறதுன்றது வந்து பிரத்யேக பிரளயம். மூணும் வந்து ஒன்னாயிடும். இது பகவானுடைய நிலை, தேகம் கடந்த நிலை. மூன்று தேகங்களும் அவருக்கு, நனவா வாழறதுக்கு மனமும் கிடையாது, கனவு காண்றதுக்குன்னு ஒரு மனம் கிடையாது, உறங்கு போவன்ற அறியாம கிடையாது, தூங்க மாட்டார்னு அர்த்தம் கிடையாது. ஆனா உண்மையான ஒரு ஸ்திதி இருக்குல்ல, இது ரெண்டுத்துக்கும் ஊடே இருக்குல்ல, இந்த இடத்துல நனவு கனவுக்கு நடுவுல, நனவு கனவுக்கும் உறக்கத்துக்கும் நடுவுல அறிபடும் நிலைகளுக்கும் அறியாமை நிலைக்கும், இது அறியாமை நிலை தானே. நம்ம உடம்புல தூங்குறோம், மயக்க இன்ஜெக்ஷன் போட்ட மாதிரி தூங்குறோம். சில பேருக்கு பிபி இருந்தது, அது இருந்து தூக்கம் வரலன்னா கூட செடேட்டிவ்ஸ் வேற ஸ்லீப்பிங் பில்ஸ் போட்டு தூங்குவாங்க, நடந்தோம் இல்லையா. அந்த மாதிரி ஆட்படுத்தப்படுகிறோம். இது கூட மனத்துல அடக்கம் ஆக்சுவலா, இது கூட பாஸ்ட் பொறுமை, இது கூட பதிவுங்க. ஏன்னா மனத்தை என்று உலகுண்டோ வரையின்னா மனம்தான் நம்ம தூக்கம், மனம்தான் நம்மளுடைய நனவு, மனம்தான் நம்மளுடைய கனவு. ஸோ நான் சொல்றதும் பிரபஞ்சம் சொல்றதும் மனம் சொல்றதும் எல்லாமே பாஸ்ட், டெட் பாஸ்ட். இதான் சூட்சுமமா நம்மளுடைய மகன்கள்லாம் உணர்ந்துட்டான். இது வந்து வெறும் படம் ஓடிட்டு இருக்கீங்க, அதான் அவர் ரொம்ப அழகா கம்பேர் பண்றாரு இந்த பாட்டுல. வண்டியாம் ஊன உடல் உள்ளே, ஆக்சுவலா மாடுதான் வண்டிக்கு காரணம், கரெக்டா, வண்டி தானே அசையல, உயிர் கொண்ட மாடு அதை இழுத்து செல்கிறது, நிற்க வைக்கப்படுகிறது, வண்டியிலிருந்து அவிழ்த்து விட வைக்கப்படுகிறது இல்லையா. மூன்று செயல்களையும் ஓட்டுறவன், வண்டி ஓட்டுறவன் வந்து பண்றான், வண்டி ஓட்டுபவன் ஒரு உயிர், அதை இழுத்து செல்ற மாடு ஒரு உயிர். ஆனா வண்டின்றது என்ன, ஜடப்பொருள். அந்த மாதிரி நம்மளுடைய பஞ்ச கோஷங்கள், மூன்று உடல்கள் ஜடப்பொருட்கள். ஐந்து கோஷங்களா இருக்கிற மூன்று உடல்கள், ஸ்தூல சூக்ஷம காரண உடல்கள். உடல்கள்னாலே ஆல்ரெடி வந்து டைமென்ஷன்லெஸ்ஸா இங்க வெயிட்டிங்ல இருக்கு. உங்களுடைய அடுத்த அஞ்சாவது நிமிஷம் வரப்போற தாட் வெயிட்டிங்ல நிக்க, உங்க நான்குள்ளே, உங்க நான்குள்ள இருக்கிற, மனத்துக்குள்ள இருக்கிற உலக சம்பந்தப்பட்ட விஷயம் உங்ககிட்ட இருந்தா பறக்க போறோம். அதனால பிறப்பு இறப்பு வந்து இங்க வயாம அகந்தை மூலமா தான் நடந்துட்டு இருக்கு. இது வந்து யதார்த்தம். இந்த யதார்த்தத்தை அப்பேற்பட்ட அற்புதமான அந்த எக்ஸாம்பிளோட கொடுக்குறாரு அவர். அதுல வந்து ஐந்து கோஷங்கள், மூன்று உடல்கள், சூழ சக்ஷம், இதெல்லாம் சேர்த்தது வந்து அந்த வண்டி.
மாடு வந்து உயிரு, வண்டியை எது இழுத்துன்னு போறது? மாடு, அது உயிரு. வண்டி ஓட்டுபவன் யாரு? உணர்ந்தவனுக்கு, பகவானுக்கு அது வந்து ஆன்ம பொருள். புரியுதா? ஆன்மா. அறியாதவர்களுக்கு என்னது? அது அகந்தை. புரியுதா? நான் தான் ஓட்டுறேன், நான் தான் ஓட்டினேன்னு வண்டி ஓட்டி, இது வந்து வண்டி ஓட்டி. புரியுதா? மாடு உயிர், இது வந்து வண்டி ஓட்டி. ஏன்னா நம்ம உயிரை பிரதானமா எடுத்துக்கிறோம் இல்ல, உயிருக்கு தானே எல்லா பிரச்சனையும் கொண்டு வரும். புரியுதா? எந்த பயமா இருந்தாலும் என்ன, உயிர் உயிர் அளவுக்கு நான் பயப்படுறது இல்லையா? சாயந்தரம் 5 மணிக்கு உள்ள போகாட்டி அது கிடைக்காதான் அப்படின்னா போறோம், அவ்வளவுதான். உயிர் பயமே அது. ஆனா உயிர் பயம் அளவுக்கு நம்ம அதை நம்ம வந்து விசாரிக்கல. அதனால நம்ம என்ன வச்சுப்போம், பயத்தினால நடுங்கும். நான் 5 மணிக்குள்ள போயிடும், 5 மணிக்குள்ள போயிடுன்ட்டு அது ஏதோ ஒரு பொருளுக்கோ இதுக்கோ பண்ணுவோம். அந்த மாதிரி அகந்தையினாலேயோ, ஆக்சுவலா உண்மையிலான்னா அறியாதவர்களுக்கு அகந்தை, அதுதான் நானா இங்க இருந்துட்டு நான் மூலமா வந்த உயிர், ஒட்டப்படுகின்ற உயிர். நம்ம தானே ஓட்டின் இருக்கோம், அகந்தை கோசனம் தானே ஓட்டுறோம், அகந்தை கோசனம் தானே வஞ்சம் வச்சுக்கிறோம், அகந்தைக்கு அகந்த சந்தோஷத்தை தானே முக்கியமா நினைக்கிறோம். கரெக்டா? எனக்கு சந்தோஷம் கொடுக்குமா அப்படின்னா எல்லாரும் போவோம், அப்படின்னு தானே சொல்லுவோம். எனக்கு சந்தோஷம் கொடுக்கலையே, யாருக்குமே வேண்டாம் அப்படின்னு தானே போவோம். ஆனா இந்த ஜோனியை கடந்து வர்றதுனால அவர் என்ன பண்றாரு, ஆன்மாதான் எல்லாம் இருக்கு சத்பாவத்துல அப்படின்றது இது பண்ணி, 5 கோஷங்கள் 3 உடல்களா இருக்கிற எல்லாமே ஜட இயக்கங்கள், கம்ப்ளீட்டா பதிவுகள். இதை கடந்து சத்பாவத்திலேயே 3ம் கடந்த சகஜ சமாதியா அவர் இருந்துட்டு இருக்காரு. அவருக்குள்ள இது ஐக்கியமாய் நிற்கிறது. செல்லுதல்ன்ற சொல்லப்படுற நனவு, நிற்றல்னு சொல்லப்படுற கனவு இல்லாட்டி உறக்கம். இது சாதகர்களுக்கு, சாதகர்களுக்கு இது வரும். தீவிர சாதகர்கள் இருக்கா இல்லையா, அவளுக்கு வந்து இந்த நிலை எப்படி இருக்கும், நிற்றல் அவ பண்ணிட்டு இருப்பா. எப்படி பண்ணிட்டு இருப்பா? அவ கருவி கரணாதிகளை அடக்கிண்டு பார்த்துட்டு இருப்பா, தியானம் பண்ணிட்டு இருப்பா. புரியுதா? அதுதான் நிற்றல் அவளுக்கு. அப்புறம் அந்த நிற்றல்லையும் முடியல, அங்கதான் அங்க குரு அருள் வேண்டியதா இருக்கு, பூர்ண புண்ணியம் வேண்டியதா இருக்கு, பூர்வ அனுகிரகம் வேண்டியதா இருக்கு, எல்லாம் வேண்டியதா இருக்கு, அங்க குரு வேண்டியதா இருக்கு. அந்த இடத்துல நிக்க கூட பண்ணிடுவா, ஆனா நின்றுட்டு எங்க நின்றுட்டு இருக்கேன்னு தெரியாது. தெரிஞ்சுக்கணும்னு விரும்புற புத்தி இருந்துட்டு இருக்கும், அதையும் நாக் ஆஃப் பண்ணுன்னு வந்து தைரியம் கொடுக்க வேண்டிய ஒரு இடம் அதெல்லாம். அந்த இடத்துல குரு இல்லைன்னா கஷ்டமாயிடும், பெரிய பிரச்சனை ஆயிடும். எல்லாம் ஆன்மீகத்துல எல்லாம் இதுவா இருப்பா, ஆனா அந்த இடத்துக்கு போய் பயந்து பதறி திரும்பி ஓடி வந்துருவா, வாழ்க்கைக்கு சம்சாரத்துக்கு ஓடி வந்துருவா, நனவுக்கு வந்துருவா. அடாடா வேண்டாம்பா என்ன பொறுத்தவங்க, ஏன்னா எல்லாம் தெரிஞ்ச விஷயமா இருக்கணும்னு புத்தி நினைக்கிறது, நான் நினைக்கிறது. புரியுதா? ஆன்மா கூட தெரிஞ்ச விஷயமா இருக்கணும்னு நினைக்கிறது, தெரியாத விஷயம்ப்பா. தெரிஞ்சிக்க முடியாது, அறிஞ்சிக்க முடியாது, புரிஞ்சிக்க முடியாது. புத்தியால் அணுகப்படுவது அன்று, மனத்தினால் அணுகப்படுவது அன்று. அதனால நிற்சலில் இருக்கிறவங்க கூட ஓடி வந்துருவாங்க. குரு கைடன்ஸோடு இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இதை வந்து கம்ப்ளீட்டா வந்து அவிழ்த்து விடப்படுதல் லெவலுக்கு போவா. புரியுதா? சகஜ சமாதிக்கு. புரியுதா? கம்ப்ளீட்டா 5 உடல்களையும் 3 உடல்களையும் 5 கோஷங்களையும் விட்டுட்டு டெட்டாச்சா வந்து இது மெய்பாவம், மெய்பாவம், மெய்பாவம் தானாகவே வந்து அனுகிரகிக்கும் அங்க. புரியுதா? இது வந்து நனவு, நனவு கனவு ரெண்டும் மனத்தினால சர்வசாதாரணமா எல்லாம் 5 அறிவு வரைக்கும் கூட அவைகள் மனத்துலதான் இருக்கு. ஆனா மனத்துல இருக்கும்னு அதுகளுக்கு தெரியாது. 6வது அறி கொண்ட மனிதன் இதுலயே ஒயாம வளர்த்திண்டே இருப்பான். அப்புறம் உறக்கத்தெல்லாம் அப்படியே விட்டுருவான், சாய்ஸ்ல விட்டுருவான். புரியுதா? கேள்வி பதில விட்டா சில கேள்விகள் இது வேணாம், நான் அந்த ஏரியாவுக்கு நம்ம படிக்க வேண்டாம் அப்படின்னு படிக்கவே மாட்டாங்கல்ல. 60 மார்க் படிச்சா போறோம்னு இருக்கும்ல, மொத்தம் 100 மார்க்குன்னா 33 இல்ல, இது 66 முடிச்சுப்போம். 66லயே நம்ம கோட்டையை ஜெயிச்சிருவோம்னு நினைச்சுட்டு புத்தியும் மனமும் இங்கேயே ஆடின்னு இருக்கோம். புரியுதா? இது பாமர மனுஷன், அறியாமையிலேயே ஆட்பட்ட மனுஷன். இது சாதகர்களாக மாறினதான். அவன் என்ன பண்ணுவா, கிளீனா நனவுன்றது செல்லுதல், வியாபாரம் நடந்துகிட்டே இருக்குப்பா. கொஞ்சம் வியாபாரத்தை இதே சமயத்திலயே நிறுத்தி பார்ப்போம், விழிப்பு நிலையிலேயே நிறுத்தி பார்ப்போம், நனவுலயே நிறுத்தி பார்ப்போம் அப்படின்ட்டு நிறுத்தி பண்ணவா. அதுலயும் இன்னும் கொஞ்சம் நிறைய ஸ்டெப்ஸ் பண்ணவா, யோகிகள்லாம் போறா.
நிறுத்தி 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 பல சபீஜ சமாதி, நிர்பீஜ சமாதி, சபிச்சார சமாதி, நிர்விச்சார சமாதி அப்படின்னு பதஞ்சலி மகரிஷி கொடுத்த இது நிர்விகல்ப சமாதி, சபிகல்ப சமாதின்னு ஏகப்பட்ட எட்டு சமாதி இருக்கு. அந்த எட்டு விதமான சமாதியும் விதவிதமா ப்ராக்டிஸ் பண்ணி யோக முறையில திருப்பி முறை இருக்கு. முறை இருக்கிற வரைக்கும் முறை அனுஷ்டிக்கிறவன் இருக்கான். அதனாலதான் இங்க பகவான் தான் உச்சம். யோகிகள்லாம் கூட யோகா அபியாசம் மூலமா வருது, பதஞ்சலி சூத்ராஸ் மூலமா வருது, இவ்வளவுலாம் கிடையவே கிடையாது. ஏன் முதல் வார்த்தை அதை கொடுக்கணும்? முதல் சூத்திரம் என்ன கொடுத்துருக்காரு? அதே பதஞ்சலி மகரிஷி 196 சூத்திரத்துல முதல் சூத்திரம் என்ன கொடுத்துருக்காரு? யோக சித்த விருத்தி நிரோதகான்னு கொடுத்துருக்காரு. சித்தத்திலேந்து விருத்திகள் ஒதுக்காமல் அவைகள் அழிக்கப்பட வேண்டும். அதுதான் யோகத்தோட உச்சம். அதாவது கிட்டத்தட்ட ஞானத்தை சொல்றாரு. அதுக்கு கீழே டைல்யூட் பண்ணி 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 எதனால எது வருது, தூக்கம்னா என்ன, இதுனா என்ன, எல்லாத்தையும் வந்து சயின்டிஃபிக்கா இது பண்ணிட்டு போறார். திருப்பி அது யோக மார்க்கம், நிறைய முறைகளை கொண்டது. அது கொடுக்க 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 என்ன ஆகும்? ஈகோயிஸ்டிக்கா இருக்கிற மனசுக்கும் நிறைய வேட்டை மாதிரி ஆயிடும், தெரிஞ்சவன் ஆயிடுவான். புரியுதா? நான் அந்த லெவலுக்கு போயிருக்கேன், இந்த லெவலுக்கு போயிருக்கேன், லெவலே கிடையாது. உள்ளேயே கிடக்கணும், உள்ளே போய் மனம் என்ன ஒன்று இல்லை ஒந்தி பெற, மார்க்கம் நேராகும் இது ஒந்தி பெற, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. பகவான் எடுத்த உடனே ராக்கெட் ஸ்பீடு, புரியுதா? 10வது நிமிஷத்துல ஆர்பிட்ல போய் நிக்கிறது, அங்க ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல போய் இறக்கிடுறது பேலோட. அந்த ஸ்பீடு தான் நேர சகஜ சமாதி தான். நடுவுல எல்லாம் ஒண்ணுமே பார்க்கவே வேண்டான்ற, எத்தையுமே பார்க்க வேண்டாம். நிற்றல் இருக்கு, நிற்றலையும் தாண்டு. டோட்டலா உயிர் கொண்ட உயிரை, உயிரை டிட்டாச் பண்ணுன்ற மாடுன்ற உயிரை, உயிர் கொண்டவனா நீ தியானம் புரியாதே. கல்யாணம் என்பவர் இப்பொழுது சகஜ சமாதி பழகி கொண்டிருப்பான்றது கான்ட்ரரி ஸ்டேட்மெண்ட். புரியுதா? தப்பான ஸ்டேட்மெண்ட். புரியுதா? ரெண்டு நானுக்கு ஒரு பாட்டு சொல்லியிருக்காரு, ரெண்டு நானுக்கு ஒரு பாட்டு சொல்லியிருக்காரு. என்ன பாட்டு அது? அது வரும் உள்ளது, 40 ஒண்ணு வரும். உள்ளது 40 இல்லைங்க. ஒன்றாய் அனைவர் அனுபூதி உண்மையால் முடியும். ஒன்றாய் அனைவர் அனுபூதி உண்மையால் அப்படின்னு முடியும். இதுதான். என்னை அறியேன் நான், என்னை அறிந்தேன் நான், நகைப்பு கிடனால். என்ன நான் அறிஞ்சிட்டேன்னு சொல்றது அப்படின்னா நீ மனத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்க. மனமாவே இருந்துன்னு மனம் தான் அறிய முடியும். என்னை அறியேன் நான், அதுவும் மனம் தான் யூஸ் பண்ண முடியும். அறிந்தேன் நானுக்கும் மனம் தான் யூஸ் பண்ண முடியும், அறியேன் நானுக்கும் மனம் தான் யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி உன்னுடைய காட்சிக்கோ, உன்னுடைய மனத்தினுடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்கோ அங்க உள்ளுக்குள்ள கர்ப்ப கிரகத்துல அது உட்கார்ந்துட்டு இல்ல. இது அடங்கணும், இது அடங்கி மாடுகள் அவிழ்த்து விடப்படணும். உயிர் வந்து உயிர் ஒண்ணும் ஆயிடாது, என்ன தூக்கத்துல இருக்கும். அதனாலதான் இது உறக்கம் கொடுத்துருக்கா. இந்த ஸ்திதிய நல்லா என்னன்னு உணர்ந்த சகஜ சமாதியா மாறும். அதான் சொல்றேன், என்னை அறியேன் நான், என்னை அறிந்தேன் நான், என்னல் நகைப்பு கிடனாகும், என்னை தனை விடயமாக்க இரு தான் உண்டோ. பரம்பொருளை விஷயமாக்கிறதுக்கு ரெண்டு தான் இப்படி இருக்க முடியும். நம்மளுக்கு இருக்கிறது ஒரு மனம்தான். நம்ம சாதகமும் நம்ம எப்படி பண்ணணும், ஒரே மனமா இருந்துட்டு முழுசா அங்க இருந்துட்டு முழுசா இழக்கிறதோ அறிய விரும்புவதோ எதுவா இருந்தாலும் ஒரு மனம்தான் அங்க பண்ணிட்டு இருக்கு. ரெண்டு ஊடகம் இல்லை. இங்க என்ன ஆன்மீக இங்க ஏன் தப்பா இருக்கு? வழிமுறைகளை இப்போ யோக பதஞ்சலி மகரிஷி சொல்லி கொடுத்த மாதிரி அணுகும் பொழுது எல்லாரும் என்ன பண்றா, தங்க மனத்தையும் அந்நியமாக்கி என்னமோ ட்ரீட் பண்ணிட்டு இருக்கா. அங்கேயே ஸ்பிளிட் வந்துடுறது. தண்டவாளம் என்னைக்குமே சேராது. தண்டவாளம் எங்க சேரும் சொல்லுங்க? தண்டவாளம் பேரல தான் போயிட்டு இருக்கோம். நீ அந்நியப்படுத்திட்டு சாதகத்தை ஆரம்பிச்சேன்னா முடிஞ்சு போச்சு, பெரிய குழப்பம். அதுதான் எல்லா விபரீத ஆன்மீகங்கள் உலகம் பூரா நடந்துட்டு.
அதுக்கு இங்க இடமே இல்லை. இங்க முடிவு, ஆரம்பத்திலேயே முடிவு. எண்ணமா வந்தாலும் முடிவு, மூன்று உடல்களா வந்தாலும் முடிவு, அஞ்சு கோஷங்களா இருந்தாலும் முடிவு. மொத்தத்துல உலகம் ஆல்ரெடி முடிக்கப்பட்டிருக்கோம். இப்ப தனித்து வந்த தீவிர சாதகன், தாபம் கொண்டவன் இதுக்குள்ள இறங்குறான். என்னுடைய நனவு நிலை விவகாரங்கள் அனைத்தும் நான் என்கின்ற சோன்சோ பெயரோட உடம்போட விவகரிக்கின்றத வந்து நான் செல்லுதலா வச்சுருக்கேன். இந்த மாதிரி இது வந்து ஜட வண்டி. செல்லுதல் எது? வண்டி தான் ஓடுறது. வண்டியை ஓட்டுவிப்பது உயிர். உயிரை சத்தியமா நினைச்சுட்டு இருக்கேன், புரியுதா? உயிரை சத்தியமா நினைச்சுட்டு இருக்கேன். அந்த உயிர் சில சமயத்துல நிக்கிறது, புரியுதா? நெட்ரல். இது அந்த இந்த அதாவது இதுல இருந்து இது கடந்து இதுக்கு போகும்பொழுது இந்த நெற்றலை நான் சர்வசாதாரணமா பண்ணி பண்ணி பார்க்கணும். உள்ளுக்குள்ள உயிர் வந்து எங்கேயோ அப்படியே நின்றுட்டு இருக்க மாதிரி. அதுக்கு தான் வந்து கண்ணை மூடி பண்ற தியானம். அதுல கூட ஒரு எதிர்க்க ஒரு இது இருக்கக்கூடாது, லட்சியம் இருக்கக்கூடாது. அந்த பாட்டு கூட ஒன்று இருக்கு அருணாச்சல, லட்சியம் விட்டனை ரட்சிப்பாய். பெறப்பட்ட பாடல்கள் ஒன்னு ஒண்ணு அனுபவிச்சிருக்காரு. அனுபவம் பேச ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடி டன் டன்னா. அந்த 18-17 வயசுலேருந்து 1935 வரைக்கும் எல்லா செயல்களுக்கு பின்னாடி இருக்குது டன்ஸ் அண்ட் லோட்ஸ் ஆஃப் சயின்ஸ், ஃபுல்லாக சயின்ஸ். பிரம்மாண்டத்தை கடக்கிற சயின்ஸ், பொய்ய பொய்யாக்குற சயின்ஸ். ஸோ இங்கே வந்து உள்ளுக்குள்ள வந்து இப்போ நான் சொல்றதெல்லாம் அப்படியே வந்து உள்ளுக்கு போயிடும். நீங்க கிரகிச்சுக்க வேண்டாம், பாயிண்ட் எடுத்துக்க வேண்டாம், ஞாபகம் பண்ணிக்க வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம், போயிடும். உட்காரும்போது கூட நிற்கும், வேற உட்கார நிற்கும், புரியுதா? அப்படி வந்து விழிப்பு நிலையிலேயே நிற்றலை வந்து வயாத உடனே இல்லாமல் ஜஸ்ட் லைக் தட் வண்டியை பிரேக் போட்டு பிரேக் போட்டு, புரியுதா? வண்டியிலேருந்து உயிரை கைட்டி விடுற மாதிரி எண்ணங்களை கைட்டி விடுறதும் சூக்ஷம உடலை கைட்டி விடுறது, ஸ்தூல உடல்லேருந்து டிட்டாச்சாக இருக்கிறதும் சைலண்டாக ஒரு வாரத்தில் உட்காடுறது, அப்புறம் காரண உடலாக இருக்கிற எனக்கு அறியாமையோ அறிஞ்சனோ எனக்கு ஒன்றும் வேண்டாம் தான் அப்படின்ற மாதிரி அப்படி இருக்கிறது, அது நிற்றல். இந்த நிற்றல் ஊற ஊற என்ன ஆகும்? மேலேருந்து பரம்பொருள் இறங்கும், தானே இறங்கும், சகஜமாக வந்து நான் இருக்கேன் உனக்கு அப்படின்ற மாதிரி இறங்கும். தன்னுடைய அனுபூதி மயமா அது சேர்த்துக்கும். அதுதான் இந்த அவித்து விடப்படுதல். இங்க வந்து வண்டி வந்து இந்த அஞ்சு கோஷங்கள் நம்மளுடைய சரீரம் உயிரோட இயங்கின்னு இருக்க மாதிரி நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்களா, மாடு இழுத்துண்டு போறது மாதிரி நம்மளுடைய சுட்டறிவு புத்தி மூலமாக இந்த உயிர் இயக்கப்படுகின்றது. எல்லாத்துக்கும் கர்த்தா நான். நான் புத்தியாகவும் மனமாகவும், மனத்திலிருந்து இந்த ஜென்ம இந்த உடலாகவும், இந்த நனவு கனவு நிலைகளாகவும், உலகங்களாகவும், சம்பந்தப்பட்ட உலகங்களாகவும் கம்ப்ளீட் சயின்ஸ் வந்து அந்தந்த இடத்துல அவாவாளுக்கு அப்படியே திரைப்படம் ஓடுற மாதிரி ஓடிட்டு இருக்கு. அவாவா வாழ்க்கை திரைப்படம் தான் ஓடுறது. அந்த திரைப்படத்தை ஓயாம ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி தியேட்டர்ல படமே ஓடாத தருணம் இருக்கும்ல, ராத்திரி ஷோ முடிஞ்ச பிறகு ஒரு மணிக்கு அப்புறம், ஒரு மணிலேருந்து காத்தால ஒரு 10 வரைக்கும் காலியா இருக்கும்ல, இருட்டா இருக்கும்ல, வெறும் திரை இருக்கும், வருவது இருக்கும்ல, அப்ப ஒரு பார்ப்பவன் இருந்தா அப்படி இருக்கும். அதுதான் நெற்றல், அதுதான் நெற்றல். இதை நம்ம வந்து எப்ப வேணா பண்ணிட்டு இருக்கலாம். இப்ப கார்ல டிரைவர் ஓட்டின்னு போறாருன்னா நீங்க பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எப்பெல்லாம் டைம் கிடைக்குமான்னு பண்ணலாம். பஸ் ஸ்டாண்ட்ல அப்படி வெயிட் பண்ணிட்டு கூட பண்ணிட்டு இருக்கலாம். ஏன்னா நான் இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். 12 வயசுலேருந்து பண்ணி பார்த்துட்டு எல்லாத்தையும் படம் போட்டுட்டு தான் நான் இன்னைக்கு வந்து இதை வந்து அத்தாரிட்டியா சொல்றேன். பண்ணலாம் பண்ணலாம். இதுக்கு இந்த கதாபாத்திரங்களை துறக்க வேண்டாம், உறவுகளை துறக்க வேண்டாம், உடைமைகளை துறக்க வேண்டாம். துறவு சம்பந்தப்பட்ட விஷயமே இல்லை. ஈஷாவாசியம் இதம் சர்வம், இதெல்லாம் அவரோடது. சுப்ரீம் சாம்ராட், ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு. உனக்கு அருகதை கிடையாது. இது உன்னுடைய ப்ராப்பர்ட்டி கிடையாது. உன் உயிர் கூட உன் ப்ராப்பர்ட்டி கிடையாது. எல்லாம் பரம்பொருள். ஆனா இடையில ஒரு இடைத்தரகர் மாதிரி அகந்தை வருது. அது அகந்தை. உணராதவர்களுக்கு அகந்தை, உணராதவர்களுக்கு அறியாமை. அது வண்டியோட்டியா வருது. ஆனா மெய்ஞானி வந்து இந்த இடத்துல வண்டியோட்டியா இருக்கிற மெய்ஞானி எப்படி இருப்பாருன்னா, வண்டி ஓடினாலும் சரி, ஏன்னா வண்டியே கம்ப்ளீட்டா ஜடம்னு ஒரு தெரியும். தான் ஓட்டுகின்ற இந்த உயிரை கொண்ட உடலானது வெங்கடரமணனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்?
இதுவும் சரி இந்த பிரபஞ்சமும் சரி ஓட்டப்படுகின்றது ஆன்ம பொருளா. இதுக்கும் நான் என்ற ஆன்ம பொருளுக்கும் சம்பந்தமே கிஞ்சித்தும் இல்லை. அது இல்லாமல் இவைகள் இல்லை, இவைகள் இல்லாமல் அது பூர்ணமா இருக்கிறதா ஞான நில. புரியுதா? அம்மயமா அவர் நிக்கிறார். அனைவர் அனுபூதி என்னை தனை விடயமாக்க இரு தான் உண்டோ ஒன்றாய் அனைவர். எல்லாருக்கும் ஒரே எக்ஸ்பீரியன்ஸ் தான், தூக்க எக்ஸ்பீரியன்ஸே ஒரே எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதே மாதிரி மனமும் எல்லாருக்கும், உங்களுக்கும் ஒரு எண்ணம் இருக்கும், நீங்க உங்களை பெண்ணா நினைச்சிட்டு போயிடு, அவர் ஆணா நினைச்சிட்டு போயாரு. அந்த மாதிரி எண்ணங்களாலதான் ஆண் பெண்ணு கூட உற்பத்தி ஆகுது, ஜெண்டர் உற்பத்தி ஆகுது மனத்தினால, எல்லாம் சகலம் உற்பத்தி ஆகுது, வித்தியாசங்கள் உற்பத்தி ஆகுது எல்லாம் மனத்தினால தான். ஆனா உண்மையில் இல்லை. ஆனா இந்த அனுபூதியில, ஆன்ம அனுபூதியில மாத்திரம் ஒரே சத்தியம்தான், ஒரே உண்மைதான், ஒரே விதமான அனுபவம் தான். என்ன அது? மனமற்ற தன்மை, மனத்தை கடந்த தன்மை, அதுதான் மெய் உணர்வு. அந்த மெய் உணர்வுல அனைவர் ஒன்றாய் அனைவர் அந்த உண்மையினுடைய அனுபவத்தினால் அப்படின்னு முடிக்கிறார். ஒன்றாய் அனைவர் அனுபூதி உண்மையால். இது வந்து சாப்பிடப்பட வேண்டியது, ருசிக்கப்பட வேண்டியது, வாழப்பட வேண்டியது, க்ஷணத்துக்கு க்ஷணம் இதுக்கு தான் உயிர் வந்திருக்கு. இதுக்கு நடுவில் நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம், ஆனா எல்லாத்தையும் அப்படியே கழண்டுட்டே இருக்கணும். பண்ண அது கழண்டு கழண்டுனது கழண்டதா இருக்கணும். பாம்பு சட்டையை உரிச்சிட்டு போனது தான், திரும்பி அந்த சட்டையை பார்க்கறது கூட இல்லை இல்லையா? அத போல என்னென்ன விதமான இதெல்லாம் விழுறதோ, கதாபாத்திரங்கள் விழுறதோ, உணர்ச்சிகள் விழுறதோ, காலம் விழுறதோ, தேசம் விழுறதோ, சூரியன் விழுறதோ, நாலு நல்லது கெட்டது எல்லாம் இரட்டைகள் தான். இங்க ஒண்ணு ரெஃபர் பண்றது குப்பை, அதான் சொல்லுவார் பகவான். மொத்தமா குப்பைப்பா, கூட்டி தள்ளி வாரி போடுவியா, அதுல உட்காந்துட்டு நல்ல குப்பை எது கெட்ட குப்பை எதுன்னு பிரிச்சுட்டு இருக்கியா? அந்த காலத்துல ஹிட்லர் கீழே ஜெர்மனி இருந்தது இல்லையா, அவன் எல்லார் வீட்லயும் எல்லாரும் ஆம்பளைங்க எல்லாம் முக்கியமா ஒரு ஆளாவது யுத்தத்துல கலந்துக்கணும், மிலிட்டரியில சேரணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணாரு. அதுல ஒரு ப்ரொஃபஸர் பெரிய படிச்சவர், அவரை கொண்டு வந்து அவரையும் கொண்டு வந்து இது பண்ணிட்டாராம். முதல் நாள் வேலை மேஜர் வச்சு பரேடு கொடுக்குறாரு, அட்டென்ஷன்றாராம், எல்லாரும் பண்றாளாம், புதுசா வந்தவா அத்தனை பேரும் குடும்பத்திலேருந்து வந்தவா, இவரும் மொத்தம் பண்ணாதான் இருந்தா லெப்ட் ஹேண்டாராம், எல்லாரும் திரும்புறா இவர் மொத்தத்தில் பண்ணல, திருப்பி ரைட் ஹேண்டாராம், அபவுட் ஹேண்டாராம், எதுக்கு இவர் பண்ணலையா, என்ன சுவாமி அப்படின்னு கேட்குறாரு. திருப்பி அதே இடத்துக்கு வரத்துக்கு அதே இடத்துல தான் நினைக்கிறேன், நீ தான் லெப்ட் ஹேண்ட் லெப்ட் ஹேண்ட் லெப்ட் ஹேண்ட் சொல்லிட்டு திருப்பி அபவுட் ஹேண்ட்றேன், அந்த இடத்துல நான் ஆல்ரெடி இருக்கேனப்பா. புரியுதா? ஐயோ இவரை வச்சா மற்றவாள் கெட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு கிச்சனை கமிச்சுடலான்ட்டு கிச்சனை கமிச்சாராம். அங்கதான் மிலிட்ரி கிச்சன் தான் எப்படி இருக்கும், அது இருக்கும் ஒரு 5000 கிலோ உருளைக்கிழங்கு இருக்கும், இவ்வளோ பெருசும் இருக்கு, இவ்வளோ இருக்கு, சரி இவருக்கு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேஜர் விஷயம் வந்தா, சரி வாங்கோ உங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் வேண்டாம், நீங்கள் சண்டையிலலாம் போக வேண்டாம், கிச்சனுக்கு வந்துருங்க, மற்ற வாழ்க்கெல்லாம் சமையல் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுங்க சொல்லிட்டு. இந்த பாருங்க, இந்த உருளைக்கிழங்குல பெரிய உருளைக்கிழங்குலாம் தனியாக பிரிங்க, சின்ன உருளைக்கிழங்குலாம் தனியாக பிரிங்க அப்படின்ட்டு போனாராம். காத்தால சொல்லிட்டு போனவர் தான் சாயந்தரம் வந்து பார்க்குறாராம். ஒன்றுமே ஒன்றுத்து தொட்டா மாதிரி ஒரு இது கூட தெரியலையா, ஒரு மூலையில் அழகாக சாக்கு கோணியை போட்டுட்டு படுத்துட்டு ஒரு புஸ்தகம் படிச்சுட்டு இருக்காங்க. என்ன சுவாமி என்ன பிரிக்கிறேன்னு வச்சுக்கோ, நான் பிரிச்சுட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் இப்போ என்ன பண்ண போறேன், என்ன பண்ண போறேன், சின்ன உருளைக்கிழங்க இதில் பண்ண போறேன், பெரிய உருளைக்கிழங்கு மொத்தம் எல்லாம் வயதுக்கு தானே போகுது, இதில் என்ன சின்ன ஒரு சின்ன உருளைக்கிழங்கு பெரிய உருளை. இங்கே வந்து எல்லாத்தையும் கடந்தது, ரெண்டு மனம் கிடையாது, ரெண்டு இது கிடையாது, சாய்ஸ் கிடையாது. இவ வந்து அமுக்கப்பட்டு ஆன்ம ஞானத்துக்கு இறங்கலை, என்ன புரிஞ்சுக்கோ, புரியுதா? ஆசைப்பட்டு தாபப்பட்டு உண்மையை உணர்தல வேட்கை கொண்டு, புரியுதா? உண்மை என்ன எப்ப பாரு, உண்மை என்ன எனக்கு, நீங்க என்ன உண்மை, என்ன உண்மை, இந்த சாரம் தான் ஒருத்தருடைய வாழ்க்கையே உள்ள தள்ளணும், உள்ள தள்ளின்றே இருக்கணும். எப்படி ஒரு படிச்சவரை வந்து அவருக்கு தகுதி இல்லாத வேற ஒரு இடத்துல அவரை உட்கார, அவரால் இட் இஸ் பியாண்ட் இது இல்லை, அடுத்தது இன்னும் கொஞ்ச நேரம் பேசினா அவர் என்ன சொல்றாரு, ஏன் அவனை சொல்றேன்னு கேட்கிறார்.
அவன் எனக்கு எதிரியே இல்லையேப்பா, நான் ஏன் எப்படிப்பா சுடுவேன்றாரு. இப்ப இவன் எப்படி மாத்துவீங்க? அன்பு மயமா இருக்காரு அவரு. நாகரிகம் அதுதானே, உச்ச நாகரிகம் என்ன? ஆன்ம ஞானம் தானே. எதுக்கு நான் எண்ணத்தை யூஸ் பண்ணணும்? எதுக்கு நான் இந்த உடம்ப வந்து அந்த உடம்புல இருந்து வேற நினைச்சுக்கணும்? ஒரு மாட்டு உடம்புல இருந்து நான் ஏன் வேற நினைச்சுக்கணும்? என்னன்னா ஒன் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் தான் ஏன் நினைச்சுக்கணும்? அந்த அளவுக்கு தானே உச்ச நாகரிகம். உயிரினோட நாகரிகம் எப்படி இருக்கணும் இல்லையா? அன்பு மயமா இல்ல போகணும். வித்தியாசங்களே இருக்கக்கூடாது, இல்ல எந்த விதமான வித்தியாசங்களும் இருக்கல. ஆண் பெண்ணே எதுவுமே இருக்காதான், புரியுதா? ஆணல்லன் பெண்ணல்லன் அழியும் அல்லன் அப்படின்னு வர நம்மாழ்வார் பாடுறாரு இல்ல. அதனாலதான் இதை வந்து நம்ம வந்து சயின்ஸாவே கொடுத்துருக்கார். உள்ள அப்படியே திருப்பி 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 ரொம்ப சகஜமா பண்ணணும். இது வந்து பகவான் இருக்கிற நிலை. உணர 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 நம்மளுக்கு வந்து மூணு நிலையாவே இருக்காது. நனவு கனவெல்லாம் முதல்லயே விழுந்துரும். 24 hours தான் இருக்கும். 24 hoursல கூட அந்த க்ஷணம் தான் இருக்கும். அந்த க்ஷணத்துல கூட உள்ள இருக்கிறது தான் இருக்கும். தூங்கி ஏந்துக்கும் போதும் அதுவாக தான் இருப்போம். இது யோகிகளோட நிலை. இது செல்லுதல் நிற்றல். அவன் இன்னும் ஃபுல்லா ஆல, புரியுதா? இன்னும் உயிர் இருக்க வாழ்க்கை. உயிர்ன்றத வந்து அகந்த வந்து ஓட்டின்னு இருக்கு. அகந்த ஆன்ம ஞானத்தை நோக்கி போறது. அதனால்தான் செல்லுதல் நிற்றல் அவிழ்த்து விடப்படுதல். மொத்தமே ஊன உடல்னு இருக்கிற எல்லாமே ஊன உடல்பா, பிரபஞ்சமே ஊன உடல்பா அப்படின்னு இருக்க மெய்ஞானிக்கு என்ன இருக்கும்? சகஜ சமாதி. மூன்றையும் கடந்த நிலை தான். சரியா முடிச்சுப்போமா?